வெந்தயக்கீரையை சமைச்சா கசப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. வெந்தயக்கீரையை பக்குவமாக சமைக்கும்போது கசப்பெல்லாம் இருக்காது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது சுகர் பேஷண்ட்டு அப்புறம் மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம இந்த வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்துக்கணும். இதோட நன்மைகள் இன்னும் சொல்லிட்டே போகலாம். இது உங்கள் ராம் சமையல், உங்களுக்கான சேனல். இதான் உங்கள் ராம் சமையல். ராம் சமையலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வெந்தயக்கீரை கூட பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக இந்த குழம்பு செஞ்சிடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துருக்கிறேன். வாணலி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்குறோம். மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கீரை நல்லா சுருண்டு வரணும். சீக்கிரமாக நல்லா வதங்கிரும். பாருங்க, நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. வதக்கும் போது அப்படியே ஒரு மணம். இது கூட துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு எப்போதுமே வேக வைக்கும்போது அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கணும். இதனால் நம்மளுக்கு வாயு ப்ராப்ளம்லாம் வராது. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இனிமே அப்படியே எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். இந்த குழம்பு கொதிக்கும் போது அப்படி ஒரு மணங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு கூட இந்த குழம்பை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த குழம்பு நல்லா ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மதியானமோ நைட்டோ சாப்பிடும்போது அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த
குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோக்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.